Welcome to HTAS channel. In the video, 10th standard science chemistry unit 7 atoms and molecules. In the lesson, book integer sums, that is solved problems. Example sums, in the lesson, book back sums, cover book kullar rakka summayo, nareya summa video na portra gantani taniya, adi ellathiyum sethu, chemistry la ella problem sethu, ungalku problem, adukkaga sums இருக்கிற video சேர்த்து playlist உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதுடைய link உங்களுக்கு description இருக்கு இந்த வீடியோவோட description இருக்கு அத பாத்தீங்கனா உங்களுக்கு இருக்கிற எல்லா sums க்கான ஒரே லைனா அப்படியே கிடைச்சிரும் உங்களுக்கு அதல நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்து பாத்துக்கலாம் உங்களுக்காக அந்த playlist ரெடி பண்ணி போட்டுருக்கேன் அத பாத்துக்கங்க யாருக்காவது எந்த வீடியோவா எந்த sum அது வேணும்னா கமெண்ட்ல போடுங்க நான் அந்த sum எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அப்லோட் பண்றேன் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இப்போ இந்த லெசன்ல எக்ஸாம்பிள் சம் பாப்போம் உங்க புக்ல பேஜ் நம்பர் 99ல 7.9 சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ல ஏற்கனவே பார்த்த வீடியோல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கால்குலேஷன் ஆஃப் மோலார் மாஸ் அதுல உள்ள ப்ராப்ளமும் அதுக்கு அடுத்த சப்டிவிஷன் செகண்ட்ல கால்குலேஷன் बेस्ड ஆன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் फ्रॉम மாஸ் அண்ட் வால்யூம் இதுக்கான சம்ஸ்லாம் இந்த மாடலுக்கான சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இது வரைக்கும் பார்த்துட்டோம் இப்ப நெக்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போறோம் இந்த வீடியோல थर्ड சப்டிவிஷன் மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம் கால்்குலேஷன் ஆஃப் மாஸ் फ्रॉम மோல் இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபார்முலா தெரியணும் உங்களுக்கு நான் ஏற்கனவே எப்படி ஃபார்முலா படிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் இந்த லெசன்ல உள்ள எல்லா ஃபார்முலாவும் எப்படி படிக்கணும்னு அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பாருங்க அதுக்கான லிங்கோ கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு இப்ப இந்த சம்ல முத ஒரு क्वेश्चन எடுத்துப்போம் அதுக்கு தேவையான ஃபார்முலாவை எப்படி சாய்ஸ் பண்ணனும் ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க அதை எப்படி யூஸ் பண்ணனும்ன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் கால்்குலேட் தி மாஸ் ஃபார் தி மாஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் இப்ப क्वेश्चनல மாஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நமக்கு மோல்லாம் வச்சு மாஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும் அத நம்ம ஃபார்முலா லிஸ்ட்லயும் பாப்போம் இப்ப இந்த क्वेश्चनை பார்க்கலாம் 0.3 மோல் ஆஃப் அலுமினியம் அலுமினியம்ன்ற எலிமெண்டோட அளவு மோல் அளவு கொடுத்திருக்காங்க மோல்னா என்னன்னோ நம்ம டீடைலா பார்த்தாச்சு அதனால இப்ப அத பார்க்க தேவையில்ல அந்த வீடியோலாம் இருக்கு நீங்க அத மிஸ் பண்ணாம பாருங்க இப்போ இந்த சம்ல அலுமினியமோட அளவு அளவை வந்து மோல்ல சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில 0.3 மோல்னு கொடுத்திருக்காங்க அலுமினியமோட அட்டாமிக் மாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இங்க கொடுத்தும் இருக்காங்க உங்களுக்காக அட்டாமிக் மாஸ் வந்து 27 இப்போ மோலோட வேல்யூ கொடுத்திருக்காங்க அட்டாமிக் மாஸோட வேல்யூ கொடுத்திருக்காங்க இப்போ நிறைய ஃபார்முலா நமக்கு தெரியும் அதுல இருந்து இந்த ஃபார்முலா எப்படி சாய்ஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன் இதுதான் நம்ம ஃபார்முலாவோட லிஸ்ட் இந்த லெசன்ல உள்ள ஃபார்முலாவோட மொத்தமா எல்லாத்தையுமே எழுதி லைனா வச்சிருக்கேன் இத எப்படி படிக்கணும்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அத பாருங்க இப்போ இந்த வீடியோல பாருங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து மாஸ் பை அட்டாமிக் மாஸ்னு எழுதலாம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாஸ் பை மாலிகுலர் மாஸ்னு எழுதலாம் அதாவது அட்டாமிக் மாஸ் மாலிகுலர் மாஸ் வால்யூம்ல எழுதலாம் அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆட்டம்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம் மாலிகுல்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம் இப்போ இவ்ளோ ஃபார்முலா இருக்கு இப்போ இந்த சம்முக்கு ஏன் இந்த ஃபார்முலா நம்ம சாய்ஸ் பண்ணோம் ஏன்னா நமக்கு எந்தெந்த வேரியபிள் அதாவது எந்தெந்த விஷயம் வந்து கொடுத்திருக்காங்கன்னு முத பார்க்கணும் அலுமினியம்ன்றதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் அலுமினியம் எத்தனை மோல்ஸ் இருக்கு 0.3ன்றதையும் அந்த சம்ல கொடுத்திருக்காங்க நம்மள மாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்ப இதுதான் क्वेश्चन மார்க் அப்ப இதுக்கு ஃபார்முலான்னு எழுதணும்னா நீங்க இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கினாலே போதும் இத நார்மலாவே எழுதிடலாம் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் மாஸ் ஈக்குவல் டு number of moles into atomic mass அத தான உங்களுக்கு இங்க எழுதி இருக்கேன் mass equal to number of moles into atomic mass புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்முலா தான் இப்ப யூஸ் பண்ண போறோம் நீங்க இந்த ஒரு ஃபார்முலா படிச்சாலே போதும் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல காமிச்சத படிக்க தேவையில்ல இத ஒண்ணுத படிச்சிட்டு எதை கேக்குறங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளே மாத்தி எழுதிக்க வேண்டியதா சம்ல இப்ப சம்ம பாப்போம் இப்ப சம்ல பாத்தீங்கன்னா number of moles equal to mass of aluminium நாம மாஸ்னு போட்டுறோம் இந்த சம்ல அலுமினியம் கொடுத்ததனால அலுமினியம் போட்டாச்சு டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் இப்போ இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும் அட்டாமிக் மாஸ் தெரியும் அதனால இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதி இருக்காங்க அடுத்த ஸ்டெப்ல மாஸ் ஆஃப் அலுமினியம் வெறும் மாஸ்னு எழுதிட்டாங்க அத நீங்க ஃபுல்லா எழுதினாலும் தப்பு கிடையாது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க NO டாட்னு வச்சாங்கன்னா நம்பர்னு அர்த்தம் இந்த நம்பருக்கு ஷார்ட்டா NO டாட்னு வைப்பாங்க இன்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் அத அட்டாமிக் மாஸ்னு எழுதி இருக்காங்க இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.3 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிரணும் அட்டாமிக் மாஸ் பதிலா 27 ரத்த எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிரணும் இப்போ இத மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் ரொம்ப சிம்பிளான மல்டிப்ளிகேஷன் முதல்ல இந்த டெசிமல் பாயிண்ட்லாம் விட்டுருங்க சிம்பிளா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 into 27 வந்து 81 னு வரும் 3 7s are 21 1 வச்சிட்டு
remaining 2, 3 2s are 6, 6 plus 2, 8, 81 வந்துரும். இங்க ஒரு decimal point, 3க்கு முன்னாடி ஒரு decimal point இருக்கு, அதனால நம்மலுக்கு வந்த answerல கடசியில் இருந்து 1 decimal point முன்னாடி வைக்கினோம். அவளதான் இந்த sum, ரொம்ப சிம்பலான sum, next sum போலாம். Next sumல பாத்தீங்கன்னா, இப்ப first sumல நம்மலுக்கு mole அலவு வைச்சு குடுத்துந்தாங்க, mass கண்டுபிடுச்சோம். அது கடுத்ததில் 2.24 liter of SO2 gas at STP இந்த குடுத்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை இங்க மாலிகுலர் மாஸ் யூஸ் பண்ணிருக்கோம் ஏன்னு பாருங்க SO2ன்றது ஆட்டம் கிடையாது அதாவது ஒரு எலமெண்ட் கிடையாது அது ஒரு மாலிகுல் அப்ப மாலிகுலர் மாஸ் வச்சு தான் நம்ம ஃபார்முலா பார்க்கணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அட்டாமிக் மாஸ் வச்சு ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் நெக்ஸ்ட் சம்முக்கு மாலிகுலர் மாஸ் வச்சு போடணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப இந்த ஃபார்முலா தான் சாய்ஸ் பண்ணோம் இந்த ஃபார்முலா எடுக்க கூடாது இந்த சம்ல இப்ப SO2 க்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2.24 லிட்டர்னு கொடுத்திருக்காங்க நமக்கு போன சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க மோல்னு அளவு கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த சம்ல மோல்ன்றத டைரக்டா கொடுக்கல ஆனா நமக்கு வேற ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க லிட்டர்னா என்ன வால்யூம் வந்து லிட்டர்னு சொல்லுவோமா கொள்ளளவு வந்து லிட்டர் அளவுல சொல்லுவோமா அந்த யூனிட்ல அப்ப அதுதான் க்ளூ இப்ப இங்க பாருங்க இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ் அதுல மாஸ்ன்றத தான் கண்டுபிடிக்க போறோம் மாலிகுலர் மாஸ்ன்றத SO2 க்கு நம்மளே இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம் அதனால அதுவும் ப்ராப்ளம் கிடையாது நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு தெரியாது அப்ப முதல்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணி மாஸை கண்டுபிடிக்கணும் இவ்வளவுதான் லாஸ்ட் சம்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி சம் பார்த்தோம்ல அதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் டைரக்டா 0.3 னு கொடுத்துட்டாங்க ஆனா இந்த சம்ல கொடுக்கல அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் என்ன அதை எந்த ஃபார்முலான்னு சூஸ் பண்ணோம்னா இங்க லிட்டர்னு கொடுத்துருக்காங்களா அப்ப வால்யூம் வச்சு ஏதோ ஒரு ஃபார்முலா இப்ப பாருங்க இந்த ஃபார்முலா லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாஸ் வச்சு வருது ஆனா இந்த ஃபார்முலா வால்யூம் வச்சு வருது பாருங்க மோல்ஸும் இருக்கு வால்யூம் வச்சும் இருக்கு அப்ப நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு மோல்ஸ் ஒரு ஆன்சர் வருமா அதை எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இதுல நிறைய ஸ்டெப் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா சம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெண்டே ஃபார்முலா நமக்கு தேவையானதை எடுத்து போடணும் எது கண்டுபிடிக்கணுமோ அதை அதை வச்சு கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் இந்த சம்ல SO2 கண்டுபிடிக்கிறதுனால SO2 போட்டுட்டு ஈக்குவல் டு நம்ம அந்த ஃபார்முலால பாத்திருப்பீங்க வால்யூம் பை மோலார் வால்யூம்னு பாத்திருப்பீங்க அதை தான் இவங்க டீடைலா கிவன் வால்யூம் ஆஃப் SO2 அட் STP ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் மோலார் வால்யூம் ஆஃப் SO2 அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாத்துறோம் இது வேல்யூ உங்க புக்லயே கொடுத்திருக்காங்க ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அது இந்த சம்முக்கு தேவையில்ல எந்த ஒரு சம் கால்குலேட் பண்றோம் இல்ல கெமிஸ்ட்ரியில மெஷர் பண்றோம்னா அந்த ரூம் டெம்பரேச்சர்லாம் இல்ல ரூம்ல இருக்க பிரஷர்லாம் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு அளவு கொடுத்திருப்பாங்க அதை வச்சுதான் டெஸ்டிங் எல்லாம் பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் அதனால்தான் இங்க அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்னு கொடுத்திருக்காங்க இப்ப கிவன் வால்யூம் 2.24 லிட்டர் நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்களா கிவன் கொஸ்டின்ல கிவன் மோலார் வால்யூம்ன்றது நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் 22.4 இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு 22.4 இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் SO2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு 2.24 கொடுத்திருந்தாங்க குவெஸ்டின் கிவன் வால்யூம் டிவைட் பை 22.4 இதை இப்ப டிவைட் பண்ணா நம்மளுக்கு 0.1 மோல்னு வரும் இது தெரிஞ்சவங்க அதுக்கு அடுத்ததுலாம் ஈஸியா போட்டுடலாம் தெரியாதவங்களுக்கும் நான் இந்த ஸ்டெப்பும் சொல்லிடுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்க வேல்யூ தான் நான் இங்க எழுதியிருக்கேன் அதை சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி போடணும்னு காமிச்சிருக்கேன் 2.24 டிவைடட் பை 22.4 கொடுத்திருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா அதிகமா எத்தனை டெசிமல் இருக்குன்னு பாக்கணும் மேல பாத்தீங்கன்னா 2 டெசிமல் பாயிண்ட் எப்பயுமே லாஸ்ட்ல இருந்து பாக்கணும் லாஸ்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்கு 4க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம் டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம் நார்மலா அதுல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்கு ரெண்டு தூரம் அதாவது ரெண்டு பொசிஷன் டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் தான் மூவ் ஆயிருக்கு அப்ப இத நம்ம நார்மலா மாத்தணும்னா ரெண்டு பொசிஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு ஜீரோவால மல்டிப்ளை பண்ணும் 100 மல்டிப்ளை பண்ணணும் இதே ஒரு பாயிண்ட் தான் ரெண்டுத்திலுமே கொடுத்திருந்தாங்கன்னா ×10 பண்ணும் இதே மூணு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ×1000 பண்ணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம இதை நிறைய சம்ல பாத்துட்டோம் ×100 மேல 100 போடுறதுனால கீழே 100 போடணும் இப்ப அது மாதிரி போட்டா என்ன ஆகும் மேல வந்து ரெண்டு ஜீரோ அப்ப ரெண்டு பாயிண்ட் இப்படி மூவ் பண்ணும் கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ மூவ் பண்ணும் அதாவது ரெண்டு பொசிஷன் மூவ் பண்ணும் ரெண்டு பொசிஷன் மூவ் பண்ணனா ஒரு இடம் பிளாங்கா வரும் அப்ப அந்த இடத்துல இன்னொரு ஜீரோ நம்மளே எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் இதெல்லாம் பேசிக் மேக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்காக சொல்றேன்
224 डायरेक्ट अब वन टेबले अड़चिड़ला वन टाइम टेबल अड़चिड़ला 224 टेबल मेल वन वो की वन वो आना जीरो एक्स्ट्रा जीरो एलो वन डिवेड बै टेन एल्में जीरो पॉइंट वन अभी पड़ोना और जीरो वन के अपरम डेसिमल पॉइंट नार्मला और जीरो और पॉइंट मुनाडी डिवाइड जीरो पॉइंट मुनाडी मल्टिप्लाई जीरो எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டைம் ரைட் சைடுல போணும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் லெஃப்ட் சைடு போணுமா ரைட் சைடு போணுமான்றது மல்டிப்ளையும் டிவைடும் வச்சு தான் பார்க்கணும் இப்போ இதுக்கான ஆன்சர் 0.1 புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ போன சம் மாதிரியே வந்துருச்சு நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும் மாஸ் தெரியாது மாலிகுலர் மாஸ் நமக்கு போன சம்ல அலுமினியமோட அட்டாமிக் மாஸ் 27 கொடுத்திருந்தாங்க கம்பேர் பண்ணி படிங்க அப்பதான் ஈஸியா படிக்க முடியும் இந்த சம்ல SO2 னு கொடுத்திருக்காங்க அது S O னு ரெண்டு லெட்டர் இருக்கு அப்ப அது ரெண்டுத்துக்குமே தனித்தனியா கண்டுபிடிச்சி ஒண்ணா சேர்க்கணும் அத தான் இங்க பண்ணியிருக்கோம் பாருங்க நான் ஏன் ஆர்டரா சொல்லனா சம் எப்படி புரிஞ்சு படிக்கணும்ன்றதுக்காக நமக்கு தேவையான ஃபார்முலால இருந்து ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாம் எப்படி பார்க்கணும் எப்படி புரிஞ்சு படிக்கணும்ன்றத தான் சொல்றேன் இப்ப மாலிகுலர் மாஸ் ஆஃப் SO2 equal to S ல சல்ஃபர்ல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு அப்ப 1 into 32 32 தான் ஆக்சிஜன் 2 இருக்கு அப்ப 2 into 16 போடணும் அதுக்கும் 32 ஆன்சர் வரும் 32 plus 32 64 அப்ப இந்த டிவிஷன்ல இங்க கீழ 64 னு போடணும் கீழ 64 னு இருக்கு இந்த சைடுல 0.1 னு இருக்கு அப்ப இத கண்டுபிடிச்சிரலாமா இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அதுதான் அடுத்த ஸ்டெப்ல எழுதி இருக்காங்க ஃபார்முலாவும் எழுதி இருக்காங்க இந்த ஃபார்முலா நீங்க படிக்க தேவையில்ல இந்த ஒண்ணத்தை மட்டும் படிச்சிங்க இத படிச்சிங்கனாலே சம்முக்கு ஏத்த மாதிரி நீங்களே இத எழுதிக்கலாம் மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மாலிகுலர் மாஸ் அப்ப நம்பர் ஆஃப் மோல் 0.1 into மாலிகுலர் மாஸ் 64 ஒரு டெசிமல் இப்போ இதல பாருங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குிறதுனால 1 into 64 is 64 ஒரு டெசிமல் பாயிண்ட் முன்னாடி இருக்குிறதுனால இதல ஆன்சர்ல ஒரு டெசிமல் பாயிண்ட் முன்னாடி போடுறோம் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் சம் போலாம் ரொம்ப சிம்பிளான சம் தான் இதெல்லாம் ஃபார்முலா மட்டும் எப்படி எடுக்கணும் எந்த ஃபார்முலா சாய்ஸ் பண்ணனும் தெரிஞ்சா போதும் थर्ड சம் பாருங்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சம் 1.51 into 10 power 23 molecules of water னு கொடுத்துட்டாங்க வாட்டர் ஓட சிம்பல் H2O னு தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும் H2O அதுடைய மாலிகுல் அளவு கொடுத்துட்டாங்க அப்ப மாலிகுல் அளவுனா எந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபார்முலா பார்த்தோம் மாஸ் அட்டாமிக் மாஸ் வச்சு பார்த்தோம் மாலிகுலர் மாஸ் வச்சு பார்த்தோம் இது மாலிகுலர் மாஸ் மாலிகுல் கிடையாது மாலிகுலர் மாஸ் பார்த்தோம் மோலார் வால்யூம் அதாவது வால்யூம் வச்சு பார்த்தோம் அதுக்கு அடுத்து பாருங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்ப நமக்கு தேவையான ஃபார்முலா இதுதான் ஏனா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க இதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு கிடைக்கும் சம் அப் பார்க்கலாம் நமக்கு இந்த மாடல் சம்ல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க எல்லா சம்லயுமே மாஸ்ன்ற விஷயம் தான கேட்டிருந்தாங்க மாஸ் फ्रॉम மோல் தான் மோல் மோல் முத கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து மாஸ் கண்டுபிடிக்கணும் மாஸ் फ्रॉम மோல் மோல்ல இருந்து மாஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் அதுக்கு மீனிங் இப்ப பாத்தீங்கன்னா थर्ड சம் பாத்தீங்கன்னா மாலிகுல்ஸ் கொடுத்துட்டாங்க எத்தனை மாலிகுல்ஸ் னு அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மோல்ஸ் கண்டுபிடிச்சிரலாம் ஆனா அதோட சம் முடியல ஏன்னா நமக்கு மாஸ் தான் கடைசியா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்ப மாஸ் மாஸ்க்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை இந்த சம்ல ஏன் மாலிகுலர் மாஸ் னு யூஸ் பண்றோம்னா ஒரே ஒரு லெட்டர் அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்ததுனா அதுக்கு அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் சம் நல்லா புரிஞ்சு படிங்க நான் ஸ்லோவா சொல்றதுக்கு காரணமே புரிஞ்சு படிக்கணும் தான் அலுமினியம்ன்றது AL னு ரெண்டு லெட்டர் கொடுத்தனாலும் அது ஒரே எலிமெண்ட் தான் அர்த்தம் A கேபிடல்ல இருக்கு L ஸ்மால் லெட்டர்ல இருக்கு இது 1 கிடையாது AL L ஸ்மால் லெட்டர்ல இருக்கு A கேபிடல் லெட்டர் இருக்கு இது ஒரே எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட் அலுமினியம்னு இதுல பாத்தீங்கன்னா சல்ஃபர் ஆக்ஸிஜன் ரெண்டு எலிமெண்ட் அப்ப அது மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் H2O இருக்கு அதுலயும் ஹைட்ரஜன் இருக்கு ஆக்ஸிஜன் இருக்கு அதனால அதுக்கும் மாலிகுலர் மாஸ் தான் கண்டுபிடிக்கணும் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்க முடியாது मालिकुलर मास इतके एपड़ी कंडुपिड़िकनों 2 into 1 2 plus 1 into oxygen 1 इरुकु 1 into 16 इपा 2 plus 16 18 नर्या सम्ला नम पोट्टाच्छा अधनाल था डायरेक्ट आवों कुड़ुत्त रुकांगा 18 next number of moles कंडुपिड़िके पोरों number of molecules of water divided by Avogadro number इदा formula अंदा सम्म केत मरी half water half sulfur SO2 sulfur dioxide अधु मरी ला एड़ुदनू इपा half water ने एड़ुदितों இப்ப நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்கல 1.51 into 10 power 23 னு கொடுத்திருக்காங்கல டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் நம்ம படிச்சு வச்சிக்கிறோம் 6.023 into 10 power 23 அத தான் டிவைட்ல போட்டுருக்காங்க
இங்க டிவைட்ல இப்படியும் போடலாம் பை இன் போட்டும் எழுதலாம் டிவைட் இப்படியும் போடலாம் இப்போ இத சிம்பிளிஃபை பண்றத நான் முத சால்வ் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு அப்புறம் இந்த ஆன்சர் எப்படி 0.25 வந்ததுன்னு பாப்போம் இந்த சம்ம ஃபுல்லா டிவைட் பண்ணியும் போடலாம் நான் சிம்பிளா எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன் இதுதான் நியூமரேட்டர்ல இருக்கு இது டினாமினேட்டர்ல இருக்கு சம்ல இருந்து அப்படியே தான் எடுத்து எழுதி இருக்கேன் 10 பவர் 23 மேலையும் கீழையும் சேமா இருக்கு அதனால அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன் ரிமைனிங் இருக்குது 1.51 டிவைடட் பை 6.023 இப்போ எத்தனை டெசிமல் பாயிண்ட் அதிகமா இருக்குன்னு நம்ம முத பார்க்கணும்னு சொன்னேன் மேல வந்து 2 டெசிமல் பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு நார்மலா 1 தாண்டி இந்த பக்கம் இருக்கணும் அது 2 டெசிமல் பாயிண்ட் முன்னாடி போயிடுச்சு 3 க்கு முன்னாடி 3 டெசிமல் பாயிண்ட் தள்ளி போயிடுச்சு அப்ப நம்ம இந்த பக்கம் 3 டெசிமல் பொசிஷன் வந்து நவுத்தணும் அதுக்கு 30 ஆல மல்டிப்ளை பண்ணனும் கீழ 1000 ஆல மல்டிப்ளை பண்றதனால மேலையும் 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு முத 1000 போட்டுக்கிட்டு என்ன நம்பர் இங்க போட்டமோ அதையே மேல போடுங்க இப்ப மேல அதிகமா இருந்தனா மேல அந்த நம்பர் போட்டுட்டு அதே நம்பரை கீழ போடுங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய சம்ல பார்த்தாச்சு அதனால தான் வேகமா சொல்றேன் இப்ப கீழ பாத்தீங்கன்னா 3 பொசிஷன் தள்ளி போனோம்னா 6023 னு வந்துரும் மேல 5 தாண்டி இந்த பக்கம் வந்துரும் அதுக்கு அடுத்து 1 இந்த பக்கம் வந்துரும் இன்னொரு பொசிஷனும் தள்ளி போவும் அப்ப ஒரு கேப் வருமா அப்ப அங்க 0 போடுங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இத ரொம்ப சிம்பிளா போடலாம் இத நீங்க ஃபுல்லா டிவைட் பண்ணியும் போடலாம் அதுவும் தப்பு கிடையாது நான் சிம்பிளா எப்படி போடுறதுன்னு சொல்றேன் மேல வந்து ஸ்டார்டிங்ல 15 அதாவது 1500 கிட்ட வருது கீழ வந்து 6000 கிட்ட வருது அப்ப சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா மேல 115 இஸ் 15 415 இஸ் 60 அப்ப 1/4 நமக்கு கிடைக்கும் 1/4 டிவைட் பண்றத நான் இங்க போட்டுர்க்கேன் 1 முதல் உள்ளார எழுதிக்கணும் 4 டினாமினேட்டர்ல இருக்கு அதை வெளியே எழுதிக்கணும் 1 டிவைடட் பை 4 1 வந்து 4 விட கம்மி அப்ப 0 நானே ஆட் பண்ணிக்கணும் அப்ப 0 பாயிண்ட் மேல வச்சுக்கணும் 2 4s are 8 ரிமைண்டர் 2 இன்னொரு 0 நம்ம போட்டுக்கணும் ஏன்னா 2 வந்து 4 விட கம்மி அப்ப 5 4s are 20 கடைசியா 0 ஆயிடுச்சு அப்ப 0.25ன்றது தான் ஆன்சர் மோலுக்கான ஆன்சர் இப்ப 0.25 மோல்ன்றது ஆன்சர் வந்துருச்சா இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்துட்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு மாஸ் தான் கண்டுபிடிக்க போறோம் மாலிகுலர் மாஸும் 18 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்ப இங்க 18 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இங்க 0.25 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அதுதான் பண்ணியிருக்கோம் 0.25 ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை 18 அதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க நீங்க இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டும் போடலாம் தப்பு கிடையாது அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க இந்த சம்ல போன சம்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது இந்த ஸ்டெப் மாஸ் டிவைடட் பை 18 அப்ப டிவைட்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்தனா மல்டிப்ளை ஆயிடும் அப்ப மாஸ் இந்த பக்கம் எழுதிட்டாங்க ஈக்குவல் டு நமக்கு எது தெரியாதோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கினாங்க மாஸ் ஈக்குவல் டு 0.25 இன்டூ 18 இதை எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் இதுக்கு 4.5 கிராம்னு ஆன்சர் வருது மாஸ்ன்றதுனால கடைசியா கிராம்னு எழுதணும் கிராம் தான் யூனிட் மோல்ன்றதுனால இங்க மோல்ன்றத யூனிட் எழுதியிருக்கோம் இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணி 4.5 வருதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப சிம்பிளான மல்டிபிளிகேஷன் 0.25 இன்டூ 18 கொடுத்துருக்காங்க முதல் டெசிமல் பாயிண்ட பாக்காதீங்க 25 மட்டும் எடுத்து எழுதிங்க இன்டூ 18 போட்டுங்க 8 25 மல்டிப்ளை பண்ணுங்க 8 5s are 40 0 4 பேலன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் வேகமா சொல்றேன் 8 5s are 40 0 4 பேலன்ஸ் 8 2s are 16 16 கூட 4 ஆட் பண்ணா 20 அப்ப 200 வந்துருச்சு அதுக்கப்புறம் 1 25 மல்டிப்ளை பண்ணணும் அப்ப ஒரு பொசிஷன் தள்ளி எழுதணும் அப்ப 25 னு வந்துரும் 125 சார் 25 1 5 is 5 1 2 is 2 அதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாத்தையும் ஆட் பண்ணும் 0 0 + 5 5 2 + 2 4 நம்மளுக்கு 450 னு வந்திருக்கு ஆனா க்வெஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்ம டெசிமல் இருந்ததா இன்னும் கணக்கு பண்ணல அப்ப அந்த டெசிமல் பாயிண்ட் எத்தனை தள்ளணும் ஒரு பொசிஷன் ரெண்டு பொசிஷன் ஒரு ஒரு நம்பரும் எவ்வளவு நம்பர் தள்ளணும்ன்றத பொசிஷன் சொல்லுவோம் அப்ப இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட 1 2 பொசிஷன் தள்ளணும் அப்ப 2 பொசிஷன் தள்ளனா என்ன வரும் ஆன்சர் 4க்கு பக்கத்துல பாயிண்ட் வச்சு 5 எழுதணும் அப்ப 4.5 தான் ஆன்சர் இதான் நம்ம சம்ல ஆன்சர் பார்த்தோம் இங்க பாத்தீங்கன்னா மாஸ் ஈக்குவல் டு 4.5 கிராம் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு நெக்ஸ்ட் சம் 4th சம் 5 × 10⁻²³ மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இதுவும் போன சம்ல நம்ம போட்டோம்ல 3rd சம் இதுவும் சேம் ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா வாட்டருக்கு பதில இங்க குளுக்கோஸ் கொடுத்திருக்காங்க குளுக்கோஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த 180 எப்படி வந்ததுன்னு தெரியும் அதை நான் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் அதுக்கு அடுத்த ஸ்டெப்லாம் அதே சம் தான் ஆனா இந்த ஃபார்முலாவை பாருங்க ரொம்ப ஷார்ட்டா போட்டிருக்காங்க இதை எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ்க்கான ஃபார்முலா இதுதான் C6H12O6 இதை படிச்சுதான் ஆகணும் இதுக்கான ஆன்சர் தான் 180 வருது அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் கார்பன் 6 இருக்கு அப்ப 6 இன்டூ
கார்பனோடைய அட்டாமிக் மாஸ் 12 அப்ப 6 into 12 பிளஸ் ஹைட்ரஜன் 12 இருக்கு 12 into அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1 அதனால 1 போட்டோம் பிளஸ் ஆக்சிஜன் 6 இருக்கு அதனால 6 இங்க போட்டுறோம் into ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16 இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத மல்டிப்ளிகேஷன் மாத்தி கூட போடலாம் 12 into 6 னும் போடலாம் 6 into 12 னும் போடலாம் ஒண்ணு தப்பு இல்ல அதனால தான் 6 into 16 நீங்க போடணும் 16 into 6 னு போட்டுறோம் உங்களுக்கு தெரியிறதுக்காக தான் இப்ப பாத்தீங்கன்னா 6 into 12 72 12 into 1 12 6 into 16 96 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 118 வரும் நீங்க செக் பண்ணி பாத்துங்க 118 வரும் இப்ப குளுக்கோஸோட ஆன்சர் வந்து 180 இதோட மாலிகுலர் மாஸ் 180 இப்ப மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 118 னு கொடுத்திருக்காங்கல இத தான் நாம இப்ப கண்டுபிடிச்சோம் நான் எழுதி வச்சிருந்தது நீங்களும் எழுதிங்க வீடியோவை பாஸ் பண்ணி கூட அதை எழுதிங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து பெருசா கொடுத்திருக்காங்க பாருங்க மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஈக்குவல் டு அப்படினு பெருசா கொடுத்திருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் நான் சொல்றேன் அத டீடைலா பார்க்கலாம் இந்த சம்ல நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் மாலிகுலர் மாஸ் ஏனா குளுக்கோஸ் கொடுத்திருக்காங்க அதனால மாலிகுலர் மாஸ் அதுக்கு தான் கண்டுபிடிக்கணும் நான் இங்க H2O னு எழுதி இருக்குது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக மாலிகுல்னா என்னன்னு எழுதி இருக்கேன் இதுக்கு பதிலா H2O க்கு பதிலா குளுக்கோஸ் னு போடணும் C6H12O6 அதுக்கு மாலிகுலர் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் 180 மாஸ் தான் கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு தெரியாது ஆனா நமக்கு க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் னு கொடுத்திருக்காங்களா அப்ப என்ன பண்ணலாம் மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மாலிகுலர் மாஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா அத தான் இங்க எழுதி இருக்கோம் போன ஃபார்முலாக்கு அதே மாதிரி தான் இங்க எழுதி இருக்கோம் மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அட்டாமிக் மாஸ் மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அட்டாமிக் மாஸ் அதே மாதிரி இதுக்கும் எழுதலாம் மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மாலிகுலர் மாஸ் கரெக்ட்டா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு பதிலா நம்ம மாலிகுல்ஸ் வச்சு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வச்சு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பை அவகேட்ரோ நம்பர் இத எடுத்து இப்ப அங்க எழுதணும் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு பதிலா இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு பதிலா இந்த ஃபார்முலால நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர்னு எழுதணும் அப்ப நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் இன்டு மாலிகுலர் மாஸ் னு வருமா அப்ப நம்ம மாஸ் கண்டுபிடிச்சிரலாம் இத தான் உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பா போட்டுருக்காங்க இப்ப இதல பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு பதிலா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் னு போட்டுருக்காங்க பாருங்க அதான் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோஸ் நம்பர் அது கூட ஏதா மல்டிப்ளை பண்ணிருக்காங்க மாலிகுலர் மாஸ் ரொம்ப சிம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்ம இது மாதிரி ஃபார்முலாவை சேர்த்து ஒன்னாவும் போடலாம் அப்படி இல்லனா போன சம்ல நம்ம போட்டோம்ல போன சம்மும் அதாவது தேர்ட் சம்மும் போர்த்து சம்மும் ஒரே மாடல் தான் இந்த வாட்டர்னு போட்டோம்ல இந்த சம்மும் அடுத்த சம்மும் ஒரே மாடல் ஆனா ஃபார்முலா யூஸ் பண்ணது வந்து இங்க தனித்தனியா வச்சு போட்டிருக்காங்க இதுல அந்த ஃபார்முலாவை ஒன்னா சேர்த்துட்டாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க பார்ட்டிகல்ஸ் பதில மாலிகுல்ஸ் எழுதிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் இப்ப பாருங்க இந்த சம்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பை அவகேட்ரோ நம்பர் இன்னொரு ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ் இதுக்கு தனித்தனியா வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம் ஆனா இந்த சம்ல ஒரே ஃபார்முலாவே முதல் அதை மாத்திக்கிட்டாங்க சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஃபார்முலாவே மாத்திக்கிட்டாங்க மாஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் இன்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றத நம்பர் ஆஃப் மோல்ஸ் பேர் இதை மாத்தி எழுதிக்கிட்டாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும் மாலிகுலர் மாஸ் வந்து 180 நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து குவெஸ்டின் நம்ம கொடுத்துருக்காங்க 5 × 10^23 எழுதிருக்காங்க டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் அவகேட்ரோ நம்பர் நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும் 6.023 × 10^23 இப்ப இந்த நம்பரை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வரலாம்னு பார்ப்போம் இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு புக்ல கொடுத்திருந்தாங்க 180 × 5 × 10^23 டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் இப்ப பவர்ல அதாவது 10^23 மேலையும் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் இருக்கு அதனால ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம் சேமா இருக்கிறதுனால ரிமைனிங் என்ன இருக்கு 180 × 5 அப்ப அதை மல்டிப்ளை பண்ணா 900 வரும் எப்படி 5 × 0 0 5 × 0 0 5 8s are 40 0 போட்டு 4 பேலன்ஸ் 5 × 1 5 5 + 4 ஏற்கனவே பேலன்ஸ் 4 வச்சிருக்கோம் 5 + 4 9 அப்ப 900 வந்துருச்சு கீழே 6.023 இருக்கு அத 6.023 போட்டாச்சு இத ஈஸியா எப்படி போடுறது ரொம்ப கஷ்டமா எல்லாம் போட தேவையில்ல டெசிமல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போட தேவையில்ல இன்னும் சிம்பிளாவும் போடலாம் அப்படி போட்டாலும் தப்பு கிடையாது நம்ம ஏற்கனவே போடுவோம்ல ஃபுல்லா டெசிமல் ரிமூவ் பண்ணிட்டு டிவைட் பண்ணியும் போடலாம் இந்த சம்மை நான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னொரு மெத்தடும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதையும் சொல்றேன் ஷார்ட்கட் மாதிரி இது 900 அப்படியே எடுத்துங்க இங்க 6.023 ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணினா அதை சுருக்கி 6 னே எடுத்துங்க 6 னே எடுத்துங்க அப்ப இதை டிவைட் பண்ண முடியுமா நமக்கு தெரியுமா ஈஸியா
இங்க டெசிமலே வரல பாருங்க அப்ப ஈஸியா பண்ணிடலாம் 166 ரிமைனிங் 3 0 கீழே இறக்கணும் 30 5 6 ஆ 30 அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கு இங்க 0 அப்படியே இறக்குறோம் அப்ப அந்த 0 அப்படியே போட்டுக்கணும் அப்ப 115 வருது ஆன்சர் 150 கிராம் புக் ஆன்சர் பாத்தீங்கன்னா 149 பாயிண்ட் சம்திங் னு வந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னா 149 பாயிண்ட் சம்திங் அதாவது 149.43 ஏதோ ஒரு நம்பர் இதுக்கு நீங்க 115 எழுதுனாலும் உங்களுக்கு ফুল மார்க் கொடுப்பாங்க எதுவும் தப்பு கிடையாது நீங்க இந்த நம்பரையும் கொண்டு வர முடியும் நீங்க ஃபுல்லா போட்டு 6.023 னு போட்டு ஃபுல்லா டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சரும் கிடைக்கும் ரெண்டு விதமாவும் போடலாம் எல்லாத்துக்குமே ফুল மார்க் கொடுப்பாங்க ஏனா இது லாஸ்ட் ஸ்டெப் தான் அதனால ফুল மார்க் கொடுப்பாங்க ஃபார்முலாவை மட்டும் எப்படி யூஸ் பண்ணனும்ன்றத பாத்துங்க ரொம்ப ஈஸியான டாபிக் இது கால்குலேஷன் ஆஃப் மாஸ் फ्रॉम மோல்